எல்லோருக்கும் வணக்கம். ஜெயச்சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு வந்து ஓம் வாஸ்து அப்படிங்கிற ஒரு வாஸ்து ஸ்தலத்துலேருந்து சபரி அப்படிங்கிற ஓம் வாஸ்து நிபுணர் வராங்க. அங்கே போயிட்டு எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஏதோ மானிட்டர்லாம் வச்சு பார்ப்பாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. அவங்க வந்து பார்த்துட்டு என்னென்ன விவரம் சொல்கிறாங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு 36 பின்னாடி மனைதான் நம்மளுக்கு, ஆப்போசிட் மனைதான், இன்னும் பிளாட் தான். பின்னாடியும் சமமா இடம் விட்டுட்டு வீடை மத்தியில் போட்டேன் இல்லை. அது ஓகே, அது என்ன பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் என்ன மாதிரி கண்டிஷன் அப்ளை ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சைட்லேயும் எவ்வளோ எவ்வளோ போட்டு எவ்வளோ விடணும், ஒரு காணல எவ்வளோ வரும், அதை நான் உங்களுக்கு உட்காந்து பேசும்போது வந்து இது போர் வந்து இந்த இடம் போடுறது தானே. ஆமாம், நான் அது பேசுமா அதிலே இது அதிலே வந்து சரி ரைட் ஓகே. மற்ற வீட்டுக்கு போயிடும். அப்போ மலை மேற்கு உயரம் கிழக்கு தாழ்வை விட தெற்கு உயரம் வடக்கு தாழ்வு பெஸ்ட். சரி, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு உயரம் தெற்கு உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரோடு போகுது இல்லையா, இது வந்து 60 ஸ்கீம் ரோடாக போகிறோம். நம்ம வந்தோம் இல்லையா, ஆமாம் நம்ம வந்த பாதை இல்லையா, அந்த வந்த பாதையே 60 ஸ்கீம் ரோடு. ஓகே ஓகே, சேம் இந்த ரோடு வரைக்கும். ஓகே, நம்ம அந்த ரோடு நடுவில் ஒரு ஜட்டு பாதை கொஞ்சம் மண்ணு சேருமா இருந்தது. ஆமாம் ஆமாம், அதனால தான் உங்களுக்கு இந்த இந்த தெருவிலேயே கட் பண்ணி உள்ளே போட்டு வந்தேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த இறங்குற பாதை இருக்கு இல்லையா மெயின் பாதை, அது வந்து 60 ஸ்கீம் இங்கேருந்து போனால் நம்ம மெயின் இந்த 60 ஸ்கீம் ரோடை கொண்டு போய் இங்கே வாங்க. அந்த அது இதுதான் நம்ம மலை குடஞ்சி இடம், அது இந்த பக்கம் வந்துடும். இது வந்து சிவந்திப்பட்டி, இது வந்து ரெட்டியார்பட்டி மலை. இப்போ அந்த பாபா கோயில் தெரியும், அதுக்கிட்ட கொண்டு போய் ஏற்றுறோம். இப்போ நம்ம நிலத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க அந்த ஓம் வாஸ்து அந்த சபரி அப்படிங்கிற தம்பி வந்து எப்படி எப்படி மானிட்டர் வச்சு எல்லாமே பண்ணினாங்க அது நமக்கு தெரியல. அவங்க பார்த்துட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன செய்யணும், நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வரைஞ்சி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காமிக்கிறேன். எனக்கு ஒரு சைடில் 38 இருக்குது, நான் ஒழுங்குக்கு 36 ஆகி. ஆமாம் சரி, 36 ஆகி. இது வந்து நம்ம பென்சில் கூட தனியாக மூணு ஒதுக்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போதுன்னா, ஆக்சுவலாக இப்போ இப்படி தான் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது, ட்ரூ நார்த் படி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காம்பஸில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் வந்து எங்களுக்குள்ள இருக்கும், நார்த் ஈஸ்ட் இந்த பார்ட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு ஓரல் இது சரிங்களா, இதே தான் நான் கிராஃபில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து இங்கிட்டு தான் இதே மாதிரி ரோடு, இந்த சைடு ரோடு நார்த்தில். ஆமாம், ஈஸ்டில் இப்படி ரோடுங்கும்போது இது வந்து நார்த் ஈஸ்ட் பாட்டு அஸ் பர் காம்பஸ் படி. சரி, 50-36 போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரோட்டில் வரும், நார்த் ஈஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். இது வந்து சரௌண்டிங் சப்ஜெக்ட், இது யாரும் அந்தளவுக்கு சொல்லிக்க மாட்டாங்க. சரௌண்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னா, நம்ம இந்த இது எதுக்கு போடுறதுன்னா, நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங் பார்க்குறதுக்காக இந்த இது போடுறது. அப்படி பார்க்கும்போது இப்போ என்னென்னா, 4 பக்கமும் ஓப்பன், இங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் ஓப்பன். ஓப்பன் இருக்கு நல்லது தான். ஃப்யூச்சரில் இருந்தாலும் பில்டிங் வந்தால் வெஸ்ட்டில் வரும், வெஸ்ட் சைடு பில்டிங் வரலாம், சவுத் சைடு பில்டிங் வரலாம் சரிங்களா. இப்படி வந்தாலும் நமக்கு ரெண்டு பக்கம் வந்து வெயிட் வந்தாலும் நல்லது தான் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும், சரௌண்டிங்கில் பார்க்கும்போது பில்டிங் வந்தால் அவங்க ஃபியூச்சரில்
இப்போ நார்த் ஈஸ்ட் இங்கே வெளியில் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா நார்த் ஈஸ்ட்டை நார்த் வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணி பார்க்கும்போது இதை விட வெளியெல்லாம் செட்வாக அதிகம் வெட்டடாக இருக்குது நல்லது. வெளிப்பகுதியில் பில்டிங்கில் சைட்டுக்கு வெளியில், சைட்டுக்கு வெளியே நம்ம அதான் நம்ம காம்பவுண்ட்ங்கிறதே சைட்டுக்கு வெளியில் தான் போகணும். இம்பார்ட்டன்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து சவுத் ஈஸ்டோட கம்பேர் பண்ணணும். நம்ம இன் ஃபியூச்சரில் பார்த்தாலும் பில்டிங் வந்து நமக்கு வெஸ்ட் சைடு வந்ததுன்னா நார்த் சைடில் வந்துடும். சவுத் ஈஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஈஸ்ட்டுக்குள்ளே இந்த பக்கம் சவுத்தில் வெஸ்ட் பக்கம் 4 அடிக்கு தான் போட்டுருக்கேன். ஈஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி கேப்பு, 1, 2, 3 ஒவ்வொரு இதுவும் வந்து 2 யூனிட்டுங்கிற மாதிரி கணக்கு இப்படி கொடுத்து ஈஸ்ட் பார்ட் எங்கிறதும் அதோட காம்பவுண்டர் போட்டுருவோம். நம்ம மாதிரி பில்டிங் பண்ணிடுவோம். பில்டிங்கோட சைஸ் வந்து நான் 26x26 இப்படிங்க மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து மனைவி சாஸ்லாம் பார்க்கணும்னா நம்பர்லாம் மேட்டர் கிடையாது. சரி, நம்பர் ஒன்லி வந்து இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பர்பஸ் மட்டும்தான். இல்லை மனைவி சாஸ்திரம் உள்ளே கொண்டு வரும். மனைவி சாஸ்திரம்னா ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் வந்து மனை இருக்கக்கூடிய இடம் அவ்வளோதான். இவங்க அது வந்து பெரிய ஒரு நம்பர் கொடுத்து செஞ்சு அதெல்லாம் வந்துச்சு அது வந்து இதில் கணக்கு கிடையாது. இப்போ மனைவி சாஸ்திரம்னா மனை இருக்கக்கூடிய இடம், அந்த பிளாட் இருக்கிறப்ப தான் மனைவிலேயே பேர். இப்போ ஒரு தேர்வுனா தேர்வு நிற்கக்கூடிய இடம் இதுதான் டெஃபினேஷன். அப்போ என்னென்னா நான் 26x26 எடுத்துருக்கேன். வெஸ்ட்டு சவுத்தில் 4 அடி, ஈஸ்ட் பக்கம் 6 அடி கொடுத்துருக்கேன். இது வந்து நார்த் சைடு நம்ம 26 அடி போக கேப் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். பொதுவாக உள்ளேயும் செட்பேக், செட்பேக்குன்னா நம்ம பில்டிங்க்கும் அப்போது 26 அடி இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே ஃப்ரண்டில் வந்து இப்போ இடம் நம்மளுக்கு ஜாஸ்தி வடக்க ஜாஸ்தி இருக்க நல்லது நம்ம கண்டிப்பாக. சரி, ஏன் எதுக்குன்னா இங்கேருந்து பார்த்தாலும் உள்ள வெளியிலையும் நம்ம வேக்கம் பார்க்கணும் அதிகமாக, நார்த் ஈஸ்ட் அதிகமாக வாங்கணும். சரி, நம்ம பில்டிங்குள்ளேயும் பில்டிங்க்கும் காம்பவுண்டோட கடையில் நார்த் ஈஸ்ட்டை நார்த் வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் இந்த இடம் பேலன்ஸாக இருக்கும், அல்லது இதோட இது கூட வரலாம். இப்போ இது கரெக்டாக இங்கேருந்து இதுவும் கரெக்டாக இருக்கும், இங்கேருந்து இதுவும் கரெக்டாக இருக்கும். சரி, இது ஓகே வரும். உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதையும் இதையும் பிரிச்சிருக்கிறேன். இந்த பாட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களோட சரௌண்டிங் முடிச்சிடுறேன். இப்போ வந்து இங்கே வந்து ரோட்டுக்கு வந்துடும் சவுத் ஈஸ்ட்டுங்கிற. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒதுங்கிடும் நார்த் வெஸ்ட்டுக்கு. இதில் தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பொதுவாக நம்ம சைட்டுங்கிறது நார்த் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது நல்லது. இப்போ ஜென்ரலாக வந்து இந்த பக்கம் 50 ரோட் வேஸ் வந்து 50, இந்த பக்கம் 36 நல்லது. ஏன்னா நார்த் வெஸ்ட் ரோடு இருக்கும், சவுத் ஈஸ்ட் வந்து இந்த பக்கம் போகும்போது பில்டிங் வந்து. சரி, எப்படி வாடகை இருக்குது இல்லை நம்ம இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இது வந்து இப்படி இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 50x36 இப்படி இருக்கும். இப்போ எப்படி இருக்குங்களாம் அப்படின்னா இப்படி இருக்கும். சரி, இது 36 இது 50 இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட் இங்கே வெஸ்ட் இங்கே நார்த்து வெஸ்ட் இங்கே நார்த்து அதாவது நார்த் சென்டரில் நார்த் ஈஸ்ட்டு அசிசுவல் இங்கே ஈஸ்ட் இங்கே வந்துடும், சவுத் ஈஸ்ட்டு இங்கே வந்துடும். இங்கே பில்டிங் இருக்கிற ஏரியாவில் வந்துடும் பக்கத்து பில்டிங்கில். அப்போ நார்த் ஈஸ்ட்டையும் நார்த் வெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே வெட்ட வழி ஆயிரும். இதையும் இதையும் கம்பேர் பண்ணால் இங்கே பில்டிங் வந்துடும். இது நல்லது, இது வெட்ட வழியாக நல்லது. பட் இப்படி இப்போ வந்து பார்த்துருக்கீங்க அவங்க எப்படி பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஏதோ மானிட்டர் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அவங்களோட ஒரு கண்ணோட்டம் படி வீட்டு உள்ளே இருக்கிற வாஸ்துவை விட வீட்டுக்கு வெளியில் நம்ம வீட்டுக்கு சுற்றுப்புற சூழலில் உள்ள வாஸ்து வந்து நம்மளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஏதோ டிகிரி அந்த மாதிரிலாம் வச்சு கணக்கு பண்ணி போடுறாங்க போல். இது வந்து நம்மளுக்கு நம்புகிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இருக்குது, இல்லை அப்படின்னா இல்லை. நாங்கள் கொஞ்சம் நம்புகிறோம், அதனால் அவங்கள கூப்பிட்டு பிளான் பண்ணி இன்னும் முழுசாக பிளான் பண்ணல, நமக்கு புரிகிற அளவுக்கு டிகிரி கணக்கில் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க, பிளான் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது ஆட்டோ கார்டில் அனுப்புவாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம அப்ரூவலுக்கு அனுப்பணும். அது வந்ததுக்கப்புறம் பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு முடிஞ்சு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.